இது உங்கள் தமிழ் தென்றல் தமிழ் தென்றல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் வீடியோ தான். நிறைய பேருக்கு வந்து சருமம் வந்து வெண்மையாகணும், அதே மாதிரி வந்து இது வந்து ஃபுல்லா உடல் முழுக்கமே வெண்மையாகணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம பொதுவா வந்து புதினா வச்சு ட்ரிங்க் பண்ணுவோம், கேரட் வச்சு ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க், பீட்ரூட் வச்சு கூட பண்ணியிருக்கோம். ஆனா இது வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம டெய்லி யூஸ்க்கு இதை வந்து ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் எடுத்து போட்டு பண்ணிடலாம். ஆனால் ஸ்கின் ஒயிட்னிங்கும் அவ்வளோ நல்லா உங்களுக்கு பளிச்சுனாவும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனு, ஓப்பன் போர்ஸு, அதே மாதிரி வந்து கருமையான திட்டுக்கள், ஸ்கின்ல வந்து டிஸ்கலரேஷன், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். மோகம் ஹேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட மீஷோவில் போய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் யூஸ் பண்ண அத்தனை மக்களுமே வந்து 5-star ரேட்டிங், எக்ஸலண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மீஷோலேயே வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தலைமுடி வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு எம்டெஸ்டட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை தடவிட்டு வரும்போது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடி உதிர்தல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு 1-2 inches வரைக்கும் முடி வளரும். முடி வந்து நல்லா வந்து கருமை ரொம்ப நீளமாகவும் வளரும், நிறைய முடிகள் சீக்கிரமே கருமையாகும். அதே மாதிரி இது கூட வந்து ஃப்ரீயா வந்து நீம் கோம்பு முடி வளர வைக்கக்கூடியது. இது வந்து வாரும் போது நல்ல வந்து தலைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி நல்ல முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு கோம்பும் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல வைக்கிறேன். கட்டாயம் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் காத்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மாசு மருத்துவம் சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லை, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது. எந்த ஒரு பொருள் வந்து ரத்தத்தை நமக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குதோ அது வந்து நம்ம ஸ்கின்னையுமே வந்து கலரை வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கலர் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். பொதுவாக வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து இந்த சோம்பு தண்ணியை கொதிக்க வச்சு அதிகப்படியாக குடிப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி ஈவன் டோனாக இருக்கும். இது வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு போலவே சீரகமும் அதே வகையை சேர்ந்தது தான். சீரகமும் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சீரகத்தில் நிறைய வந்து விட்டமின் சி இருக்குது. ஸ்கின் வந்து ஒயிட் ஆக்கக்கூடிய வந்து ஒரு சருமத்தை வந்து ரொம்ப நல்லா பளபளப்பாக்கக்கூடிய சீரகம். பொதுவாக வந்து கேரளா பீப்புள் வந்து சீரக தண்ணி அதிகம் குடிப்பாங்க. அவங்க ஸ்கின்ல எந்த வித மாசு மருக்களும் இருக்காது, ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், கலரும் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகும். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததான் ஏலக்காய். ஏலக்காய் எதுக்காக எடுக்கணும்னா, ஏலக்காய் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்களும் வெளியேற்றக்கூடியது, மன அழுத்தத்தை சரி செய்யக்கூடியது. பொதுவாக வந்து ஒருத்தருக்கு மன அழுத்தம் சரியானாலே, மனசில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலே ஸ்கின் வந்து சுருக்கமாகும், அதே மாதிரி கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒரு கலர் எடுத்துகிட்டு வரக்கூடியது இந்த ஏலக்காய். ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்தோன்னா 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். அளவுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோ. இப்போ இந்த 2 ஏலக்காயும் நம்ம பிச்சு போட்டு சேர்த்து, இப்போ இந்த 2 ஏலக்காயும் போட்டாச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இதனுடைய சாறு இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்ச இந்த சோம்பு, சீரகம், ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கொதிச்சா போதும், இதனுடைய சத்துக்கள் எல்லாமே நல்லா வந்து நமக்கு இந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வச்சோம். இது வந்து நல்லா வந்து 1 கிளாஸ் அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. இது வந்து நம்ம எந்த புதினாவோ இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒர்க் அதிகமாகும், நம்மளால் செய்ய முடியாது. நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். அப்படி எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து ஒரு மதியானம் 11 மணி அளவில் குடிக்கலாம், இல்லை 5 மணிக்கு ஈவினிங் குடிக்கலாம், இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ நைட்டு ஒரு வேளை குடிச்சிட்டு படுக்கலாம். எப்படி குடித்தாலும் சரி டெய்லி வந்து ஒரு வேளை குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 40 நாள் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்களேன், உங்கள் ஸ்கின் டோன் நல்லாவே மாறி இருக்கும், நல்லா வந்து டைஜஷன் நல்லாகும், உடம்பே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸினு, கொழுப்பு இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா வெளியேறதை பார்க்க முடியும். நம்ம உடம்பே வந்து ரொம்ப நமக்கே ஃபீல் ஆகும், ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்கின்னும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காகவும், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோவாக கலராக மாறி வரும். இதை வந்து நீங்களே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸு இல்லை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தும் குடிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், உங்களுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி தெரியும். அப்படி குடிச்சிட்டு வரும்போது இது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.